This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மக்களவை தேர்தலில் ஜனநாயக கடமையாற்ற ஜப்பானில் இருந்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒருவர் தமிழ்நாடு வந்துள்ளார். யார் அந்த ஒரு வீரல் புரட்சியாளர் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சேலம் கொண்டலாப்பட்டியைச் சேர்ந்தவர் சங்கர். பொறியியல் பட்டதாரியான இவர் ஜப்பானில் பணியாற்றி வருகிறார். 21 ஆண்டுகளாக ஜப்பானில் வசித்து வந்த சங்கருக்கு அந்நாட்டு குடியுரிமை கிடைத்தும் அதனை ஏற்கவில்லை. தேசத்தின் மீது பற்று கொண்ட அவர் தற்போது தேர்தல் காலம் என்பதால் ஜனநாயக கடமையாற்ற சொந்த ஊர் வந்துள்ளார். இதற்காக 100,000-க்கும் மேல் செலவானாலும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் அங்கம் வகிப்பதே தனக்கு மன நிறைவை அளிப்பதாக கூறுகிறார் சங்கர். இவ்வளோ பணம், நேரம், தூரம் இதெல்லாம் நம்ம செலவு பண்ணி வந்தாலும் நாம் போடுற ஒரு ஓட்டு வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்க போடுற ஓட்டு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது பார்த்தீங்களா. அது இல்லாத வந்து இந்தியா வந்து உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு. இது வந்து ஒரு மாபெரும் திருவிழா மாதிரி தானே. இது அந்த திருவிழாவில் வந்து நான் இல்லைனா எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. அது என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் நாட்டுக்காகவும் வந்து நினச்சிக்கோங்களேன். நகரத்தில் வசிக்கும் பலரும் வாக்களிக்க முன்வருவதில்லை என ஆதங்கம் தெரிவித்த சங்கர் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரு ரூரல் ஏரியா மக்கள் கூட வந்து ஒரு ஜனநாயகத்து மேலே வந்து நம்பிக்கையாக நம்ம போடுற ஓட்டு வந்து ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறப்போ சிட்டியில் இருக்கிற படித்தவங்களும் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு இதை என்ன வேலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேண்டுகோளை வச்சுக்க ஆசைப்பட்றேங்க. நடிகர் விஜயின் சர்க்கார் படத்தில் வருவதை போன்று ஜனநாயக கடமையாற்ற கடல் கடந்து வந்த சங்கர் நம்மில் பலருக்கும் முன்னுதாரணமாக மாறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக சேலத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் மோகன்ராஜ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.